ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி உணவுனா எதையுமே சொல்ல முடியாதுங்க. ஒருத்தருக்கு பிடிச்ச உணவு ஒருத்தருக்கு பிடிக்காது, இன்னொருத்தருக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காது. பட்டினியில் செத்தா கூட சாவேன், நான் இதையெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த உலகத்தில் அறிவுறுப்பான நிறைய உணவுகள் இருக்குது. அந்த மாதிரி உணவுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்குறதான் மேகோட் சீஸ். சைபீரியன் மக்களோட பிரதான உணவுப் பொருளில் இது ஒன்று. ஆட்டுப்பால்லேருந்து தயாரிக்கிற சீஸை சாப்பிட்டு வளர்கிற இந்த புழுக்களை தான் மேகோட் சீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புழுக்களை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு டைரெக்டாகவும் சாப்பிட்றாங்க, இல்லை சமைக்கிறப்ப இந்த புழுக்களை பயன்படுத்தி சமைச்சும் சாப்பிட்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த புழுக்களை வந்து நம்ம வயிற்றில் உயிரோடவே வளர்கிறதா கூட நம்புகிறாங்க. நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. வாங்க அடுத்து என்னென்னு பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிலிப்பைன்ஸோட நேஷ்னல் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். என்னடா முதலக்கறியில் ஒரு நேஷ்னல் டிஷ்ஷா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, முதலக்கறியை அவங்க அவ்வளோ அசால்ட்டாக சாப்பிட்றதில் ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க. எப்படி தெரியுமா? ஒரு முதலை எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே பைனாப்பிள் வெஜிடபிள் எல்லாம் போட்டு விடிய விடிய ஊற வைக்கிறாங்க. எதுலினா பீரில். பீரில் ஊற வச்சதுக்கப்புறம் அதை ஒரு கம்பியில் கட்டி ஒரு 3 மணி நேரம் நெருப்பில் போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுறாங்க. எதுக்காக 3 மணி நேரத்துக்கு மேலே வாட்டுறாங்க அப்படின்னா, அது வாட்டுறப்ப வர ஸ்மெல்லே எல்லாத்தையும் இழுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த முதலையோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கனையும் மாட்டுக்கறியும் கலந்தால் எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி பிலிப்பைன்ஸ்காரங்களாம் இதை வர்ணித்து சாப்பிட்றாங்க. முடியலையில்ல, வாங்க அடுத்தது போகலாம். அது இன்னும் கொடூரமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பலூட் அப்படின்னு சொல்லப்படுறது தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாத்து முட்டையை 17 நாள் அடை வச்சு அந்த 17 நாளில் அந்த உருவான குஞ்சோடு சேர்த்து, அதாவது கோழி குஞ்சு வாத்து குஞ்சு சாரி, அதோடு சேர்த்து அதை வேக வச்சு அதில் இருக்கிற அந்த உருவான கருவு எடுத்து சாப்பிட்றதுக்கு பேர் தான் பலூட். இதையும் வேறு யாரும் பண்ணலைங்க, இந்த பிலிப்பைன்ஸ்காரன் தான் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, அதை அவன் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கான். அதை வேக வச்சதுக்கப்புறம் அந்த ஓட்டை பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த ரெக்கையோடு சேர்ந்து அதை எடுத்து சாப்பிட்டா தான் அதோட முழு டேஸ்ட்டும் முழு சத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மெத்தடை வச்சு இதை ஒரு ரோட் சைடில் ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே வித்துட்ருக்காங்க இந்த பலாப்பான பிலிப்பைன்ஸ்காரங்க. என்னடா லிஸ்ட்டில் ஒன்று அவனுக்கு காணாமல் தானே பார்க்குறீங்க, இதை வந்துட்டானுங்க. அடுத்தது அவனுங்க ஐட்டம்தான். ஆமாங்க, உயிரோடு இருக்கிற தவளை சாப்பிட்றதா? சைனாக்காரங்களோட இப்போ கரண்ட்டாக லைவில் இருக்க ஒரு மோசமான ஃபுட் ஹேபிட். உயிரோடு இருக்கிற தவளை மட்டும் இல்லை, அவனுக்கு என்னென்ன சாப்பிட்றான்னு தெரியுமா? ஆமக்கறி, பன்னியோட பலான பலானது, சேலமன்று, உயிரோடு இருக்கிற தவளையோட இதயம். அந்த வகையில் தான் இப்போ உயிரோடு இருக்கிற தவளையை சாப்பிட்றதுங்கிறது அவனுக்கு ஒரு பிடிச்ச விஷயம். அதுக்குன்னு தனியாக ஒரு செஃப் வச்சுருக்கானுங்க. அந்த செஃப் அந்த தவளையோட தோலெல்லாம் உரிச்சிட்டு உயிரோடு அந்த தவளையை அப்படியே கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறாங்க. அந்த கஸ்டமர்ஸு ஏதோ பர்த்டே கேக் சாப்பிட்ற மாதிரி அழகாக 2 சாப்ஸ்டிக்கை வச்சு அதுக்குன்னு தயாரித்து வச்சுக்கிற சோயா சாஸ் இல்லை லெமனை கலந்து அதில் தொட்டு அழகாக சாப்பிட்றாங்க அந்த தவளை குட் நைட் சொல்லிட்டு. டே, நாங்களாம் நாய் வேட்டையாடிட்டு வந்ததை தாண்டா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம், நீங்கள் என்னடா நாயவே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னு தானங்க சாக்காய் பார்க்குறீங்க. ஆமாங்க, கரெக்டு தாங்க. இவங்களுக்கு வந்து நாய்க்கறிங்கிறது நாம் டெய்லியும் ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற சிக்கன் சில்லி மாதிரி தான். அங்கே எல்லாம் வந்து ரோட்டோரத்தில் வந்து நாயை வெட்டி சூப்பு வச்சு இல்லை சில்லி மாதிரி போட்டு சாப்பிட்றத வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாய்க்கறி பிஸ்னஸ் பண்ணுறத அங்கே இருக்கிற நிறையா பேர் வந்து ஒரு பெருமையாகவே நினைக்கிறாங்க. இந்த நாய்க்கறி பார்த்திங்கன்னா சைனா, வடகொரியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறத விட இந்தியாவிலையும் சில இடங்களில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறது தான் பேரதிர்ச்சி. இந்த நாய்க்கறிக்காக ஒவ்வொரு வருஷமும் 5000 நாய்கள் வந்து கொல்லப்படுதா ஒரு தகவல் இருக்குது. டே, இதெல்லாம் மட்டும் சாப்பிடுவீங்க அப்படின்னு இவ்வளோ நேரம் ஆச்சரியமாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. நாம் எப்போவும் நாயை நாயாகவே நம்ம வீட்டில் ஒரு அங்கமாகவே பார்ப்போம். அறுவறுப்படாமல் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.